உறக்கம் வருவதில்லை. காரணம், ஒரே ஒரு செங்கலைத்தான் எடுத்தார், பாஜகவின் ஒட்டுமொத்த கோட்டையும் சரிந்தது. கோட்சேவின் பேரன்களை எதிர்த்து போரிட பெரியாரின் பேரன்களை இவர் அணிதிரட்டிய போது அச்சத்தில் ஆடிப்போனது ஆரிய கூட்டம். பெரியாரின் தம்பியாக ஆரிய அடக்குமுறைகளை எதிர்த்து களமாடினார் அண்ணா. அண்ணாவின் தம்பியாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் களமாடினார் கலைஞர். கலைஞரின் தளபதியாக மிசாவை எதிர்த்து களத்தில் நின்றார் ஸ்டாலின். இதோ அனிதாக்களின் அண்ணனாக நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் களமாடி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாநாட்டு தலைமை உரையாற்ற வருகிறார். மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்வைத்து பெருமை மிகு நம்முடைய கழகத்துடைய இளைஞரணிகளை இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கக்கூடிய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் கலைஞருடைய நூற்றாண்ட கழகத்துடைய பவலபல ஆண்டில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இளைஞரணியில் இருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதேபோல கழக பொதுச் செயலாளர்களுக்கும் கழக பொருளாளர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டு பணிகளுக்காக கடந்த 6 மாத காலமாக இரவு பகல் பார்க்காம உழைத்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் கழகத்துடைய முதன்மைச் செயலாளர் அண்ணன் நேரு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநாடுண்டா நேரு, நேருண்டா மாநாடுண்டு கலைஞர் அவர்களால் பலமுறை பாராட்ட பெற்றவர்தான் அண்ணன் நேரு அவர்கள். எப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் மாநாட்டை ஒருங்கிணைக்கின்ற அந்த பணியை அண்ணன் நேரு அவர்கிட்ட ஒப்படைச்சாரோ அப்பவே நான் சொன்ன 50% வெற்றி முடிவாயிடுச்சு மாநாட்டுடைய வெற்றின்னு. இன்னைக்கு உங்களுடைய இந்த எழுச்சியால உங்களுடைய ஏற்பாட்டால அது 100% வெற்றியை நம்முடைய மாநாடு அடைஞ்சிருக்கிறது. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநாட்டில் காலை நம்முடைய கழகத்துடைய கொடியை ஏற்றி வைத்து இங்கே என்னை பாராட்டி பேசிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் மாணவரணி செயலாளர் சகோதரர் எழிலரசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டு திடலை